செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் வடமாநில தொழிலாளியை தாக்கி 1000 ரூபாயை பறித்த காவலர் கைது செய்யப்பட்டார். திருப்போரூர் அருகே குன்னப்பட்டு கிராமத்தில் உள்ள ஜப்பான் சிட்டி தொழிற்பேட்டையில் வடமாநில தொழிலாளர்கள் பலர் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் மானாமதி காவல் நிலைய காவலர் அஜித்குமார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது வடமாநில தொழிலாளி ஒருவரை அடித்து துன்புறுத்தி அவரிடமிருந்த 1000 ரூபாயை பறித்துள்ளார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் உயரதிகாரிகள் நடத்திய விசாரணையில் வடமாநில தொழிலாளியை தாக்கி காவலர் அஜித்குமார் பணம் பறித்தது உண்மை என தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மானாமதி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அஜித்குமாரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர்.